தமிழ் ட்விட் நேயர்களுக்கு. ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒருத்தர் தன்னுடைய வருத்தத்தை ட்விட்டரில் வந்து பதிவு செய்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த பதிவை பார்த்த மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனடியாக அதில் நடவடிக்கை எடுத்து 4 மணி நேரத்தில் அதுக்கு தீர்வு காண்றாரு. இப்படி உடனடியாக இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு எண்ணி அவர் வந்து ட்விட்டரில் பதிவு போடலை. உடனே இதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய சுறுசுறுப்பான அந்த நடவடிக்கையை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு நெகிழ்ந்து போயிட்டார். அப்போ அது என்ன பாதிக்கப்பட்டார், என்ன புகார் செய்தாரு, அதற்கு யார் எப்படி இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாருங்கிற சில விவரங்களை நம்ம சில நிமிடங்கள் கவனமாக கேட்போம். இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்கறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டைங்கிற ஊரில் பாலாஜிங்கிற பாலசுப்ரமணியன் வந்து வசித்து வர்றாரு. அவருடைய 10 வயது மகன் வந்து மிக உடல்நல கோளாறாக இருக்கிறார், பாதிக்கப்பட்டிருந்த நிலையில். அவருக்கு வந்து ஒரு மருத்துவர் வந்து சீட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து சில மருந்துகளை வாங்கி வந்து கொடுக்க சொல்றாரு. அப்போ அந்த பாலாஜிங்கிற பாலசுப்ரமணியன் தங்கள்ட்ட இருந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு சுமார் 12 மணி சுமாருக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப்பை தேடி கடைவீதியில் போயிட்டு இருக்கிறப்ப அங்க காவல் ஆய்வு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த வெங்கடேசனுங்கிற காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வந்து இவரை வழிமறிச்சு எங்கப்பா ஹெல்மெட்னு கேட்கிறாரு. அப்போ இந்த பாலாஜி சொல்றாரு, ஐயா என் பையனுக்கு ரொம்ப முடியல, உடல்நல கோளாறாக இருக்கிறாரு, அவருக்கு இந்த டாக்டர் மருந்தை வாங்கிட்டு சொன்னாரு, மெடிக்கலில் வாங்குறதுக்காக நான் அவசரமாக போகிறதில்ல அந்த ஹெல்மெட்டை நான் வந்து எடுக்க தவறிட்டேன், கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் போய் மருந்து வாங்கணுங்கிறாரு. அப்போ இந்த காவல் உதவி ஆய்வாளர் அதெல்லாம் இருக்கட்டும், ஹெல்மெட் போடாதுக்கு 500 ரூபா ஃபைனை கட்டுங்கிறாரு. அப்போ இந்த பாலாஜி அழுது புலம்பி சொல்கிறாரு, ஐயா என்கிட்ட இருக்கிறதே இந்த 500 ரூபா தான், இதை வச்சு தான் நான் இந்த மருந்து வாங்க போகிறேன், இதை வாங்கி என் பையனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த காவல் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் வந்து ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு, இதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பாக ஃபைன் கட்டித்தான் ஆகணும், உன்னை விடமாட்டேன், இப்போ எங்கிட்ட கட்டிட்டு 500 ரூபா ஃபைனு, இல்லை நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாதாடி ரசீது போட்டு கட்டினா 2500, இல்லை அதுக்கு மேலே கோர்ட்டில் போயிட்டு கட்டினா 5000, உன் வசதி எது அப்படின்னு மிரட்டுறாரு. பல முறை கெஞ்சியும் தனக்கு பலன் இல்லைங்கிற நேரத்தில் ரொம்ப வருத்தத்தோட வேதனையோடு அழுதுகிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பாலாஜி தன்கிட்ட இருந்து 500 ரூபாயை அந்த வெங்கடேசன்ட்ட அபராதமாக கட்டிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே இவருக்கு மனசு வலிக்குது, அழகாக இவ்வளோ மோசமாக இருக்கே, நம்ம பிள்ளைக்கு வந்து மருந்து வாங்க இந்த காசை இப்படி அநியாயமாக காவல்துறை புடுங்கிட்டாங்களே, எந்த ஆட்சி வந்தாலும் போலீஸ்காரங்க மட்டும் திருந்த மாட்டாங்களா அப்படின்னு வேதனைப்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த நடந்த சம்பவத்தை சொல்லி இந்த வாசகத்தையும் சொல்கிறாரு, எந்த ஆட்சி வந்தாலும் போலீஸ்காரங்க மட்டும் திருந்த மாட்டாங்க போல இருக்குன்னு அவருடைய வேதனையை பதிவு செய்கிறாரு. ஆனால் உண்மை நிலவரம் அது இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள அநேக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 99% பேர் நல்லபடியாக பணியாற்றுறாங்க. இந்த கொடிய கொரோனா காலத்தில் தங்களுடைய உயிர்களை வந்து பணையம் வச்சு முன்கள பணியாளர்களாக இருக்கிறாங்க, மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறாங்க. யாரோ 1% உள்ளவங்க இந்த மாதிரி 100ல் 1 செய்யக்கூடிய இந்த கடுபிடியினால எல்லாரையும் நம்ம வந்து தவறாக வந்து எண்ணக்கூடாதுங்கிற ஒரு கருத்தையும் நம்ம இந்த இடத்துல யோசனை பண்ணி பார்க்கணும். ஆக இந்த கடுபிடியாக இருந்த உதவி ஆய்வாளர்னால பாதிக்கப்பட்ட பாலாஜி அவருடைய வேதனையை பதிவு செய்த உடனே இந்த ட்விட்டரை உடனடியாக எப்படியோ ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் கவனிச்சிருக்கிறாங்க. பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியில் தொடர்பு கொண்டு என்ன உத்தரவு போட்டிருக்காரு, இந்த பாலாஜி வீட்டுக்கு போயிட்டு உடனே அந்த 500 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணணும், அவருக்கு என்னென்ன மருந்து வேணுமோ அதையெல்லாம் நீங்கள் வந்து அரசு சார்பில் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவரை அந்த கடுபடியாக இருந்த காவல் உதவி ஆய்வாளர் வெங்கடேசனை இம்மிடியேட்டாக சஸ்பெண்ட் பண்ணுங்க, பணியிட நீக்கம் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. இந்த உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக திருவள்ளூர் எஸ்ஐ ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாலாஜியோடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பணம் அவர்கிட்டருந்து பெற்ற 500 ரூபாயை வாபஸ் கொடுத்துட்டு அந்த மருந்துகளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு முதல்வருடைய நடவடிக்கையும் சொன்ன உடனே பாலாஜி அப்படி நெகிழ்ந்து போயிட்டாரு. அடடா, இவ்வளவு பெரிய சுறுசுறுப்பான முறையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மன நெகிழ்ந்து போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு நன்றி சொல்றாரு. அதே போல அவருடைய மனைவி கவிதாங்கிறவங்களும் அந்த ஊடகத்தை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் இவ்வளவு ஸ்பீடா நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு நல்ல முதல்வர் இருக்கிறதுல இதே போல யாராவது 100ல் 1 செய்யற தவறுகளை வந்து அரசுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிறோம், நான் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து முதலமைச்சருக்கு தெரிவிச்சு கொள்றேன்னு அந்த அம்மாவோட அவங்க நன்றி சொல்றாங்க. இதை கேட்ட அரசு அலுவலர்கள், காவல்துறையில் உள்ளவங்க, பொதுமக்கள் எல்லாருமே முதல்வருடைய உடனடியான நடவடிக்கை, இவ்வளவு கடுமையான கொரோனா காலகட்டத்தில் பல இன்னலான சூழ்நிலையிலையும் அவரை வந்து பொதுமக்களுடைய ஒவ்வொரு புகார்களையும் கவனித்து உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கிற அவருடைய துரிதமான சேவையை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. நாமும் நம்ம இந்த தமிழ் ட்விட் சேனல் மூலிமா தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவருடைய சிறப்பான
செயல்பாட்டுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிப்போம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்கு நம்ம தமிழ் ட்விட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.